கல்வாரி அன்பு, அவருடைய அன்பை நினைத்து பார்க்கும் பொழுது இந்த கெத்செமனி தோட்டத்தில் அவர் கதறி அழுத அந்த காட்சி, நம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் அவர்களோ துக்கத்தினால் நிறைந்தவர்களாக நித்திரை செய்தார். திரும்பவும் ஆண்டவர் வந்து சொல்கிறார், ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாது. பிரியமானவர்களே, கடைசி நாட்களிலே அவருடைய சிலுவையை நமக்கு முன்பாக கொண்டு வந்து விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நம்மை மாற்றட்டும். இந்த பாடல் நமக்கு அப்படியா கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போவது போல இருக்கு. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுங்கள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுங்கள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் கெத்செமனே பூங்காவில் கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவில் கதறி அழும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வளைத்தனரோ, செந்நீரமாய் உம்மையாக்கினரோ, சிலுவையில் வாட்டி வளைத்தனரோ, செந்நீரமாய் உம்மையாக்கினரோ, அப்போது அவர்காய் வெண்ணீரோ, அன்போடு அவர்களை கண்ணீரன்றோ, அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கூட சேர்ந்து பாடுவீங்க, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நீருடைய பாடுகளை நினைத்து வரப்போகிற கொடுமையான அடிகளையும் உதைகளையும் நினைத்து
பெருமூச்சு விட்டு அழுத இந்த கெத்செமனை தோட்டத்தின் சத்தம் எங்கள் காதுகளிலும் துணிக்கட்டும். நாங்களும் எங்களுக்கு முன்பாக வரப்போகிற கொடுமையான சம்பவங்களுக்கு விளக்கி காத்துக்கொள்ள விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, சிலுவை எங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து ஜெபிக்க உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ.